அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, எம்ஹெச்சி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து நமக்கு 1415 போஸ்டிங் சம்திங் கல்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தேர்வுக்குண்டான பொது அறிவு பகுதியும், அதே போல் பிசி எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு தேவையான பொது அறிவு பகுதிகளும் ப்ளஸ் ஜென்ரல் தமிழும் கலந்ததான முக்கியமான 50 கேள்விகளை வந்து தினசரி கேள்விகளாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தவறாமல் எல்லோரும் இந்த வீடியோவை பயன்படுத்திக்கிங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாமுக்கு நோட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸாக போடலாம். ஓகே, வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இதில் மேக்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிக்கங்க, அதை தனியொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா, பாரமீசியம், பாக்டீரியா, யூக்ளினா, இது அனைத்துமே ஒரு செல் உயிரி தான். ஏன்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு செல் உயிரினங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், மனித உடலில் இருக்கக்கூடிய மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா, 206 அப்படிங்கிறது சரியான பதில். 300 அப்படிங்கிறது பிறந்த குழந்தையினுடைய உடலில் இருக்கக்கூடிய மொத்த எலும்புகளுடைய எண்ணிக்கை தான் 300 என்பது சரி. இப்போ மனிதன் நம் நல்ல வளர்ச்சி அடைந்து, அதாவது நல்ல மெச்சூர்டான ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ எவ்வளோ எலும்பு இருக்கும் அப்படின்னா 206 என்பது சரியான பதில். அடுத்த கொஸ்டின், நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்களை சரியாக பொறுத்துக அப்படிங்கிறாங்க. அதாவது நேச்சுரலாகவே இல்லை இன்டியூஸ் பண்ணப்பட்டதான நோய் எதிர்ப்பு திறன், அதாவது அதுக்கு வந்து கிருமிகள் தாக்கினாலும் அந்த கிருமிகளுடைய தாக்கம் அந்த பயிரில் ஏற்படாத வண்ணம் இயற்கையாகவே அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள் அதோட பொறுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை பாருங்கள், கோதுமை அப்படிங்கிறதுக்கு ஹிம்கிரி அப்படிங்கிற ரகம் வந்து இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி பெற்றிருக்கிறது. அதாவது கோதுமை, ஹிம்கிரி, காலிஃப்ளவர், பூசா சுப்ரா, தட்டப்பயிருக்கு பூசா கோமல் அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உட்கருமனையை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ராபர்ட் ப்ரௌன், இதில் வந்து பாண்டனான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான பதில் இது, ராபர்ட் ப்ரௌன் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மது அருந்துபவர்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க காரணமான ஹார்மோன் எது அப்படின்னா, வாசோப்ரசின் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அதாவது ட்ரிங்க் பண்ணுறவங்க, ஆல்கஹால் குடிக்கிறவங்க அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வாசோப்ரசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் இந்த யூரினை வந்து இன்டியூஸ் பண்ணிவிடுது. அடுத்து பாருங்கள், எத்தனை ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக பேரண்டம் உருவானது, அண்டம், நம்ம அண்டத்தை மாதிரியே நிறைய அண்டங்கள் சேர்ந்தது தான் படிச்சிருப்பீங்களா, பால்வெளி அண்டம், அண்டம் பால்வெளி அண்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்லுவோம், அந்த மாதிரி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட பெருவெடிப்பினோட காரணமாக பேரண்டம் உருவாச்சுன்னா 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஏற்காடு, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு தான் ஏழைகளின் ஊட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், அண்டார்டிகாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியன் முதல் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் எது அப்படின்னு கேட்குறாங்க. தட்சின் கங்கோத்ரி அப்படிங்கிறது சரியான பதில், தட்சின் கங்கோத்ரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI நிறுவப்பட்ட ஆண்டு 1995. 1995 தான் NHAI நிறுவப்பட்டிருக்கிறது. அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதினவர் கௌடில்யர், இவர் தான் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், இது வந்து கீழே இருக்கிற கேள்வி மட்டும் பார்த்துக்கலாம் சார், இங்கிலீஷ் நமக்கு தேவையில்லை. ஸோ கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோடோன்களுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா, 6C13, 7N14, இதுதான் வந்து ஐசோடோன்களுக்கான எடுத்துக்காட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரப்பர் பாலை உறைய வைக்க பயன்படும் அமிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்மிக் அமிலம் என்பது சரியான பதில், ஃபார்மிக் அமிலம் வந்து ரப்பர் பாலை உறைய வைக்க பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ரப்பர் தயாரிக்கிறதுக்காக மரத்துலேருந்து பாலை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவாங்க, அதை கீறி விட்டு ஒரு சின்ன சின்ன தொட்டிகள் மூலியமாகவோ இல்லை டப்பா மூலியமாகவோ கேதர் பண்ணி சேர்த்தி அதை வந்து மீண்டும் கம்பெனியில் கொண்டு போய் உறைய வைக்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னா ஃபார்மிக் ஆசிட். இந்த ஃபார்மிக் ஆசிட் எதில் நம்ம அதிகமாக படிச்சிருப்போம், எதில் இருக்குன்னு சொல்லி எறும்பினுடைய கொடுக்கலை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், புறவேற்றுமை வடிவமுடைய உலோகம் எது அப்படின்னா வெள்ளியம், புறவேற்றுமை வடிவமுடைய உலோகம் எது, வெள்ளியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சம் பார்த்துக்குங்க, இன்கேஸ் உங்களுக்கு மேக்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த மேக்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இதனுடைய ஆன்சரை நீங்கள் டிரைவ் பண்ணி பாருங்கள். நம்ம தனி ஒரு வீடியோவை அதை தனியாக கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புதைப்படிவ மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்க உதவும் ஐசோடோப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கார்பன் 14 அப்படிங்கிறது புதைப்படிவ மரங்கள் அல்லது விலங்குகளோட வயதை தீர்மானிக்கிறதுக்கு உதவுறது. அதாவது பூமிக்குள்ளே எத்தனை வருடங்களுக்கு முன்பாக சரி, எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்பாக அது புதஞ்சிருந்தாலும் ஸோ அதனுடைய ஏஜை வந்து கணிக்கிறது, அதாவது கரெக்டாக கண்டுபிடிக்கிறது எதை வச்சு அப்படின்னா, இந்த கார்பன் 14 அப்படிங்கிற மெத்தடை பயன்படுத்தி தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், சார்லஸ் ஆலன் என்ற ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து த சர்ச் ஃபார் த இண்டியன்ஸ் லாஸ்ட் எம்பீரியர் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு எப்போனா 2012 வெளியிட்டிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ திணைகளுடைய தெய்வங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், குறிஞ்சி மலை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிறது தான் ஆர்டர். ஸோ இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, என்ன அப்படின்னா, முறுக்கு தின்றால் இன்பம் வறுமே காளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முறுக்கு தின்றால் இன்பம் வறுமே காளி லைன் எழுதிட்டிங்கன்னா, முறுக்குன்னா
குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதம் இந்திரன், அதாவது இன்பம், இன்பம்னா இந்திரன். அடுத்து நெய்தல், வறுமை அப்படின்னா வருணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெய்தலுக்கு வருண், பாலைக்கு காளி, அதாவது கொற்றவை அப்படின்னு சொல்லப்படுது. முறுக்கு தின்றால் இன்பம் வறுமை காளி என்பது சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கபிராஜ மார்க்கம் என்ற கன்னட மொழியின் முதல் கவிதை நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னா அமோக வர்ஷர் அப்படிங்கிறவர் தான் கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற கன்னட மொழியினுடைய முதல் கவிதை நூலை இயற்றியிருக்கிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது சார் சார்லஸ் வூட் கல்வி அறிக்கை. அடுத்த கொஸ்டின், வீரகாவியம் என்ற நூலை எழுதினவர் யாருனா முடியரசன், வீரகாவியம் முடியரசன். அடுத்து பாருங்க, கற்றனைத்து கூட்டல் ஊறும் அப்படிங்கிற சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கற்றனைத்து உறும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க, இத்து இங்கே வரும், இது எந்த சென்டென்ஸ்க்கு இத்து வரும், எதுக்கு வராது, எதுக்கு வெறுமனை எழுதணும், எதுக்கு புதுசாக ஒரு சொல்லை சேர்த்தணும், இல்லை எதுக்கு புதுசாக ஒரு சொல்லை சேர்த்தாமல் எழுதணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து இலக்கண பகுதியை நல்லா முழுமையாக படிச்சிங்க நிச்சயமாக புரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இலக்கண குறிப்பு தருக ஆடு கொடி அப்படின்னா ஆடுகின்ற கொடி. ஸோ இது வந்து வினை செயலை குறிக்குது, வினைத்தொகை. அடுத்து, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிவரார் ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவர் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினுடைய ஆசிரியர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை போற்றியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் இப்படி வந்து பாடியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இலக்கண குறிப்பு தருக தால் பூந்துரை அப்படின்னா வினைத்தொகை. தால் பூந்துரைங்கிறது அதனுடைய வினையை குறிக்குது, ஸோ வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், உலகியல் நூறு என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். உலகியல் நூறு என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரன். அடுத்து பாருங்கள், மேற்கிலிருந்து வீசும் காற்றுக்கு என்ன பெயர்னா கோடை காற்று. கிழக்கிலிருந்து வீசினா அது குணக்கு, மேற்கிலிருந்து வீசினா கோடை காற்று, வடக்கிலிருந்து வீசினா வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசினா தென்றல் காற்று. ஓகே, அடுத்து கலிங்கத்து பரணியில் யார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஊமையாக்கியுள்ளார்னா ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி எழுதினவர் யாருன்னு கேட்டாலே ஜெயங்கொண்டார். ஸோ அப்போ இந்த மேலே வருதுன்னா நீங்கள் அதை வச்சு புரிஞ்சு ஈஸியாக எழுதிக்கணும். நிறைய வந்து முகமலர்ச்சி விருந்தினருக்கு உணவளிப்பதுன்னு சொல்லாமல் புரிஞ்சிக்காமல் இதில் திருக்குறள் இருந்தால் திருக்குறள் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா திருக்குறள்லையும் திருவள்ளுவர் வந்து விருந்தினர் உபசரிப்பை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ அதில் வந்து விருந்தினர்களுடைய முகம் எப்போ வாடும் அப்படின்னா உபசரிப்பவருடைய முகம் மாறும் பொழுது விருந்தினருடைய முகமும் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, கஜா என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு இலங்கை. பயன்பாடு அதன் இயல்பை பொறுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும். பயன்பாடு அதனுடைய பயனை பொறுத்து எத்தனை வகையாக மாறும், இயல்பை பொறுத்து மூன்று வகையாக மாறுது. ஓகே, அடுத்து, சக்கர வாகனங்களின் தூரத்தை அறிய பயன்படும் கருவி எதுனா ஓடோமீட்டர். இந்த ஓடோமீட்டர் பயன்படுத்தி எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு வண்டி, எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஹோலி வால்விண்மீன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரியும் அப்படின்னா 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பார்க்கும். அதாவது ஒரு தலைமுறை டு ஒரு தலைமுறை அந்த மாதிரி கூட சொல்லலாம். நூறு ஆண்டுங்கிறது ஒரு தலைமுறை. பட் இப்போ அதிகமாக மக்களுடைய கணக்கெடுப்பு படி அதிகமான வாழ்நாட்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 70 வருடம் 80 வருடங்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இப்போ நம்ம பார்க்குறோன்னா மீண்டும் நம்ம அடுத்த டைம் அது வரும்பொழுது பார்ப்போமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஸோ 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹோலி வால்வின் மின் வானத்தில் தெரியும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மின்காந்த கொள்கையை கூறியவர் யார் அப்படின்னா மார்க்ஸ்வெல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து, பொறுத்துக ஊடகம் ஒளிவிலகல் எண், அதாவது எந்தெந்த ஊடகத்தில் ஒளியினுடைய விலகல் எண் என்னென்ன, அப்படி கண்ணால் தெரியக்கூடிய ஒளியினுடைய ஒளிவிலகல் எண் என்னென்னு பார்க்குறாங்க. ஸோ ஆன்சர் 3412, அதாவது காற்று அப்படின்னா 1 அதனுடைய ஒளிவிலகல் எண், வைரத்தில் 2.4, மண்ணெண்ணெயில் 1.4, கண்ணாடியில் 1.5 ஒளிவிலகல் எண். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே ஹை ரேஞ்ச் தான், வைரத்தில் தான் 2.4 அளவுக்கு ஒளி விலகுது. ஓகே, அடுத்து வருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடமை ஆக்கப்பட்ட ஆண்டு 1/1/1949 இந்தியா ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாட்டுடமை ஆக்கப்பட்டிருக்கிறது. எப்போ? 1/1/1949. அடுத்து பாருங்கள், ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளதுன்னா புதுடெல்லி. ஸோ ஓஎன்ஜிசி நிறுவனத்தினுடைய தலைமையிடம் புதுடெல்லி. அடுத்து, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றவர்களின் சதவிகிதம் எத்தனைனா 74.04%. 74.04%. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புரட்சி அதனுடைய பொருட்கள். நீலப்புரட்சி அப்படின்னா மீன்வளம். அடுத்து தங்க புரட்சி அப்படின்னா தோட்டக்கலை பழங்கள் உற்பத்தி. அடுத்து சாம்பல் புரட்சினா உரங்கள் அப்படின்னு வரும். இந்தியாவில் மிக குறைவாக மழை பொழியும் பகுதியான ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு எப்போனா 1946. அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு 1946. பண மசோதா பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு எதுனா பிரிவு 110. பண மசோதா பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு 110. அடுத்த கொஸ்டின், ட்ரை நைட்ரோடொலுவின் என்பது ஒரு வெடிமருந்து. ட்ரை நைட்ரோடொலுவின் என்பது ஒரு வெடிமருந்து. ஓகே, இதில் மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே
மேக்ஸ் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறீங்க இந்த மேக்ஸ் கொஸ்டின் நோட் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னும் அரசு தேர்வுகள் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்ஸுக்கும் நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ தேவைப்படுற மாணவர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்க, எந்தெந்த எக்ஸாமுக்கு நோட்ஸ் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கும் வீடியோக்குள் நம்ம தொடர்ந்து கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களைப் போல இந்த தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பி கொடுங்க. மீண்டும் அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பாய்.